ஒரு சமயம் கௌதம புத்தர் ஒரு கிராமத்தில் மக்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். மக்கள் தங்களின் பல்வேறு பிரச்சனைகளை அவரிடம் கூறி அதற்கு தீர்வு பெற்று மகிழ்ச்சியுடன் திரும்பி வருவார்கள். ஒரு ஏழை அதே கிராமத்தின் சாலையோரத்தில் அமர்ந்து புத்தரின் போதனை முகாமுக்கு வருகிறவர்களை மிகுந்த கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், மக்கள் மிகவும் சோகமான முகத்தோடு உள்ளே செல்கிறார்கள், ஆனால் அவர்கள் திரும்பி வரும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே. அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு புத்தர் என்ன தீர்வு கொடுக்கிறார் என்று யோசித்தார். ஏன் நானும் தன் பிரச்சனையை புத்தரின் முன் வைக்கக்கூடாது என்று நினைத்தார். எனவே அவரும் இந்த எண்ணத்துடன் புத்தரை அணுகினார். மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களின் பிரச்சனைகளை விளக்கினர். அவர் முறை வந்ததும் முதலில் கௌதம புத்தரை வணங்கிவிட்டு பிறகு சொன்னார், ஆண்டவரே, இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட அனைவரும் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருக்கிறார்கள். பிறகு நான் ஏன் இவ்வளவு ஏழையாக இருக்கிறேன்? ஏன் கடவுள் எனக்கு வளமான வாழ்வை தரவில்லை? புத்தர் கருணையுடன் அவரை பார்த்து, நீங்கள் இன்று வரை யாருக்கும் எதையும் கொடுக்காததால் தான் நீங்கள் ஏழை என்று கூறினார். ஏழை ஆச்சரியப்பட்டு, ஆண்டவரே, என்ன சொல்கிறீர்கள்? நான் ஒரு பிச்சைக்காரன், நான் உயிர் வாழ்வதற்கே போராடி கொண்டிருக்கிறேன் என்றான். என்னால் பிழைக்க முடியாது, யாருக்கும் எதையும் கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை. நானே மக்களிடம் இருந்து உணவை யாசகம் பெற்றுத்தான் உண்ணுகிறேன். என்னிடம் எதுவும் இல்லாத போது என்னால் எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்? புத்தர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் அவர் கூறினார், என் அன்பான நண்பரே, நீங்கள் மிகவும் அறியாமையோடு இருக்கிறீர்கள். உங்களிடம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன. மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள கடவுள் உங்களுக்கு நிறைய கொடுத்துள்ளார். ஆனால் நீங்கள் அதை அறிந்திருக்கவில்லை, நீங்கள் அதை பகுப்பாய்வு செய்யவில்லை. மனிதர்களை சிரிக்க வைப்பதற்காகவும் அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுவதற்காகவும் கடவுள் உங்களுக்கு ஒரு புன்னகையை அளித்துள்ளார். மக்களிடம் இனிமையாகவும் அன்பாகவும் பேசுவதற்கு நாவை கொடுத்துள்ளார். நீங்கள் அவர்களை உங்கள் வார்த்தைகளால் பாராட்டலாம் மற்றும் அவர்களை ஊக்குவிக்கலாம். மற்றவர்களை கருணையோடு பார்க்கும் கண்கள் உங்களிடம் உள்ளன. உங்கள் சொந்த உழைப்பை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவ இரண்டு கைகளை கொடுத்துள்ளார். கடவுள் கொடுத்த இந்த நான்கு விஷயங்களை வைத்திருப்பவர் ஒருபோதும் ஏழையாக இருக்க முடியாது. அது ஒரு மாயை, நீங்கள் அதை அகற்ற வேண்டும். உங்கள் மனதில் வறுமையின் சாரம் ஒருபோதும் இருக்க வேண்டாம், வறுமை தானாகவே நீங்கும். கௌதம புத்தரின் இந்த செய்தியை கேட்ட அந்த மனிதரின் முகம் மலர்ந்தது. அவர் இந்த உபதேசத்தை தன் வாழ்க்கையில் கொண்டு வந்தார். அன்றிலிருந்து அவர் எதுக்காகவும் வருத்தப்படுவதில்லை. நாமும் பிறரிடம் அன்பாகவும் அக்கறையோடும் பேசும்போது நம்மை சுற்றி எப்பொழுதும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். நம் வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தை கூட பிறர் மனதை புண்படுத்தக்கூடாது. அதுவும் ஒரு தர்மமே, அதுவும் ஒரு அறமே. அறத்தோடு வாழ்வோம், வாழ்க்கையை ருசிப்போம்.